நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் அதிசயங்கள். பல பெயர்களில், பல ரூபங்களில், பல கோவில்களில் அச்சவதாரமாக அருள் வெள்ளம் பெருக்குகிறார் திருமால். யார் வந்து கேட்டாலும் வரமளித்து அருள் புரிபவர். இப்படி கேட்டவர் அனைவருக்கும் வரமளித்து மகிழ்வித்ததாலேயே வரதராஜர் என்று போற்றப்பட்ட வரதராஜ பெருமாளை காஞ்சிபுரத்து திவ்ய தேச கோவில்களில் முதலாவதாக தரிசிக்கலாம். வேண்டும் வரமெல்லாம் தரும் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் அப்படி என்ன ரகசியங்கள் உள்ளதென்று பார்ப்போம். இக்கோவிலில் அனந்தசரஸ் என்ற தீர்த்தத்தினுள் அத்திவரதர் ஆனந்த சைனராக ஆனந்த யோகம் கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இந்த அத்திவரதர் அந்த திருக்குளத்தை விட்டு வெளியே வந்து தரிசனம் தருகிறார். இந்த கணக்குப்படிதான் கடந்த 2019 ஆண்டில் அத்திவரதரை தரிசித்தோம். கற்சிற்ப காலத்துக்கு முன்னால் அத்திமரத்தாலேயே இறை திருவுருவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கும், அத்திமரம் எத்தனை வருடம் நீரில் ஊறினாலும் கெட்டுப்போகாது என்பதற்கும் சாட்சியாக இந்த அத்திவரதர் விளங்குகிறார். வரதராஜ பெருமாள் கழுத்தில் அணிந்திருக்கும் மீன் வடிவிலான அணிகலன் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சென்னையில் உயரதிகாரியாக பணியாற்றிய ராபர்ட் கிளைவ் தன் பக்தி காணிக்கையாக செலுத்திய ஆபரணம். ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு 12 மணிக்கு பிரம்மன் வரதர் சன்னதிக்கு வந்து வரதரை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் பெருமாளுக்கு நைவேத்தியமாக தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை பெருமாள் சன்னதிக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். குறிப்பிட்ட நேரம் கழித்து, அதாவது பூஜை முடிந்து பிரம்மன் சென்ற பின்பு உள்ளே நுழையும் போது அந்த நைவேத்திய பாத்திரங்களை திறந்து பார்த்தால் அது தேவலோக விருந்தின் நறுமணத்தை கொண்டிருப்பதை நுகர்ந்து பக்தர்கள் பரவசப்படுகிறார்கள். சித்திரை மாதம் பௌர்ணமியை அடுத்த 15 நாட்கள் அசமன நேரத்தில் தன் கிரகணங்களை மூலவரின் முகத்தில் விழுமாறு செய்து வணங்குகிறான் ஆதவன். இந்த அற்புதம் வேறெந்த திவ்ய தேசத்திலும் காண கிடைக்காதது. இங்கே தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி என்று இரண்டு பள்ளிகளின் உருவங்களை மேலே விதானத்தில் பதித்து வைத்திருக்கிறார்கள். ஏனி போன்ற படியேறியே சென்று அந்த பள்ளிகளை தொட்டு வணங்கி வரதராஜரையும் தியானித்துக் கொண்டால் தீராத நோய்களும் தீர்கின்றன. ஸ்ருங்கி பேரர் என்ற முனிவரின் புத்திரர்களான ஹேமன், சுக்லன் இருவரும் கௌதம முனிவரால் சாபம் பெற்று இவ்வாறு பள்ளிகளாக ஆனார்கள் என்றும், வரதரை வழிபட இந்திரன் வந்தபோது அவன் பார்வைப்பட்டு அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றார்கள் என்றும் புராணம் சொல்கிறது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.